திருச்சிற்றம்பலம் நமசிவாய. உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய பேரருட்கருணையோடும் ஞானகுருவாகி நம்மை உள்நின்று வழிநடத்துகின்ற மாணிக்க வாசக பெருமானுடைய குருவருளோடும் சிவலோக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கு அது சோதி உள்ளது, பல்லக விளக்கு அது பலரும் காண்பது, நல் அக விளக்கு அது நமச்சிவாயவே என்று நம்முள் இருந்து ஒளிர்கின்ற சுடராக சோதியாக நமச்சிவாய எனும் திருநாமம் தாங்கிய ஈசனை தொழுகின்ற நன்னாளாக இந்நாள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது. இருள் நீங்கி ஒளி ஊட்டப்படுவதுதான் நம்முடைய அடிப்படை தத்துவம். நம்முடைய சிவலோகத்தை பொறுத்தவரையும் நாம் இதுகாரும் நம்முடைய இந்த ஊடகத்தின் வாயிலாக, சிவலோக சிவம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு உறவாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மகம்தோறும் குரு தரிசனம் என மணிவாசகருடைய திருவடிகளை போற்றி வருகிறோம். அவ்வப்பொழுது சிவலோக பாமாலை பாடல்களாக பாடல்களையும் இந்த ஊடகத்தின் வாயிலாக வெளியிட்டு வருகிறோம். இதனை தொடர்ந்து பார்த்து கேட்டு அனுபவித்து தங்களுடைய பகிர்வுகளையெல்லாம் பதிவு செய்து வருகின்ற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய வாழ்த்துக்களை சொல்வதோடு, தொடர்ந்து நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு வடிவங்களில் செய்தாலும் அவற்றிற்கெல்லாம் அடிப்படையான ஒன்றே ஒன்று, நம்முள் இருக்கின்ற அஞ்ஞானம் என்கின்ற இருள் நீங்க வேண்டும், மெய்ஞானம் என்கின்ற ஒளி சுடர்விட வேண்டும். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானாக சிவபெருமான் இருக்கின்றான். ஆக எல்லோருக்குள்ளும் இருக்கிறது அந்த சிவம். ஆனால் யார் ஒருவர் உணர்கிறார்களோ, உணர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்களுக்குள் அது சுயம் ஜோதி பிரகாசமாக வெளிப்பட துவங்குகிறது. அப்படி ஒரு பிரார்த்தனையைத்தான் நம்முடைய எல்லா வழிபாட்டிலும் நாம் தொடர்ந்து வைத்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய அக இருளை நீக்கும் வண்ணம் ஈசன் அருள் செய்ய வேண்டும். அந்த அண்ணாமலை பெருமான் நம்முள் எழுபரம் ஜோதியாக ஒளிர்விட வேண்டும். அந்த ஒளியிலே ஆனந்தம் மலர்ந்து அந்த ஆனந்தம் எங்கும் பரவி இந்த பூலோகம் சிவலோகமாக வேண்டும், அன்புமயமாக வேண்டும். இதுதான் நம்முடைய ஓயாத பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனைக்கு உரிய திருநாளாக, மிக அற்புதமான நன்னாளாக, ஒரு தீமை ஒழிந்து நன்மை பெருகியதை கொண்டாடுகின்ற ஒரு திருவிழாவாக, ஈசனுடைய வழிபாட்டிலே கேதார கௌரி விரதமாக சைவர்கள் அனுஷ்டிக்கின்ற ஒரு நன்னாளாக, இப்படி பல நல்ல நோக்கங்களை நல்ல நேர்மறையான அதிர்வுகளை கொண்ட இந்த தீபாவளி திருநாள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் ஏற்றப்படுகின்ற தீபம் மங்கள தீபமாக, இதுகாரும் இருந்து வந்த துயரங்கள் மனசஞ்சலங்களெல்லாம் நீங்கி அவரவர் பிரார்த்தனைகளை ஈசன் ஆசீர்வதிக்கின்ற முகமாக ஒளிர்விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை எல்லாம் வல்ல இறைவன் திருவடியிலே சமர்ப்பித்து இந்த தீபாவளி திருநாளில் மீண்டும் ஒரு முறை நம்முடைய அன்பையும் ஆசிகளையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.